ஓம் சாந்தி பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவ தந்தை கூறுகின்றார் அல்லா சிவன் பரமபிதா என்று அழைக்கக்கூடிய ஒரே இறைவனான நம்முடைய இறைவன் சிவ தந்தை நமக்கெல்லாம் தந்தையாகவும் நமக்கெல்லாம் பாபாவாகவும் இருக்கின்றார் நாம் அவரை பாபா அப்பா என்று அழைக்கின்றோம் அவரைத்தான் நாம் பாப்தாதா என்றும் அழைக்கின்றோம் அப்படிப்பட்ட இறைவன் நமக்கு ஞானத்தை கூறுகின்றார் நாம் எல்லோரும் இந்த உடல் என்று நினைத்துக்கொண்டு நாம் நடித்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் உண்மையில் நாம் இந்த உடல் அல்ல இந்த உடல் அனைத்துமே உலகத்திலுள்ள அனைத்து பொருட்களுமே அழியக்கூடியவை அழியாதவர்கள் ஆத்மாக்களாகிய நாம் அனைவருமே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் ஆத்மாக்கள்தான் ஆத்மாக்கள்தான் பல பிறவிகளில் உடலை மாற்றி மாற்றி நடித்து வருகின்றார்கள் அதனால்தான் இப்போது இந்த உலகம் பழையதாகிவிட்டது இந்த பழைய உலகத்திலிருந்து நம்மை மீட்டு புதிய உலகத்திற்கு கொண்டு செல்வதற்காகத்தான் இறைவன் இப்போது வந்து மூன்று காலத்தின் ஞானத்தையும் நமக்கு கூறி நம்மை தூய்மைப்படுத்துகின்றார் நம்மை இந்த கலியுக சேற்றிலிருந்து நம்மை செந்தாமறையாக ஆக்குகின்றார் நம்மை தூய்மையாக்குகின்றார் அன்னப்பறவை போல நமக்கு தூய்மையை கற்றுக் கொடுக்கின்றார் அவர் கூறும் ஞானத்தை நாம் இப்போ இப்போது கேட்போம் இனிமையான நமது தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே நீங்கள் மீண்டும் தங்களது புகழ் இடத்திற்கு வந்தடைந்து விட்டீர்கள் நீங்கள் தூய்மையாகிக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் தந்தையின் மூலமாக இப்போது இந்த உலகத்தின் படைப்பவர் மற்றும் படைப்புக்களைப் பற்றி அறிந்து கொண்டதால் நீங்கள் இப்போது கவலையின்றி மகிழ்ச்சியில் மெயிசிழ்த்து போக வேண்டும் கேள்வி இந்த நேரத்திலே தந்தையாகிய இறைவன் குழந்தைகளாகிய நமக்கு ஏன் அலங்கரித்து கொண்டிருக்கின்றார் ஏன் நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை பற்றி பார்ப்போம் அதற்கு இறைவன் பதில் கூறுகின்றார் ஏன் அலங்கரித்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இறைவனே பதிலையும் கூறுகின்றார் ஏன் அலங்கரித்து கொண்டிருக்கிறார் என்றால் இப்போது அலங்காரம் செய்து கொண்டு நாம் அனைவருமே நம்முடைய சொந்த வீடான அதாவது அமைதி தாமத்திற்கு சென்று பிறகு அங்கிருந்து இந்த உலகம் புதியதாக மாற்றப்பட்டு சொர்க்கமாக தூய்மையாக ஆக்கப்பட்டு அப்போது நாம் விஷ்ணுபுரிக்கு நம்முடைய மாமியார் வீட்டிற்கு வர இருக்கின்றோம் நாம் அந்த மாமியார் வீட்டிலே நமக்கு அனைத்து வைர வைதூரியங்களும் தங்கத்தினால் ஆன மாளிகைகளும் இருக்கும் அங்கு தூய்மையற்ற எந்த நிகழ்ச்சியுமே இருக்காது அங்கு அனைத்துமே தூய்மையாகத்தான் இருக்கும் அதற்காக நாமும் இப்போது தூய்மையாகி பிறகு தூய்மையான விஷ்ணுபுரக்கு நாம் வர இருக்கின்றோம் இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் நாம் நம்முடைய ஆத்மாவை அலங்கரித்து கொண்டிருக்கின்றோம் நாம் அந்த புதிய உலகத்திற்கு மகாராஜா மகாராணிகளாக ஆக இருக்கின்றோம் இப்பொழுது இந்த கலியுகத்தை தான் நமக்கு சங்கமயும சங்கமயுகமாக்கி நமக்கு இறைவன் ஞானத்தை அழித்து கொண்டிருக்கின்றார் பாபா தான் நமக்கு ஆசிரியராகவும் நம்மை தாய் நாட்டிலிருந்து மாமியார் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக நமக்கு இந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் பாடல்கள் கூட பக்தி மார்க்கத்திலே எழுதியிருக்கின்றார்கள் கடைசியில் அந்த நாளும் வந்தது கடைசியில் அந்த நாள் வந்தது அதாவது எல்லோரும் கியாமத்து நாள் எப்போது வரும் எப்போது இந்த உலகம் இறுதியில் அழிக்கப்பட்டு இறைவன் வருவார் அனைத்து துன்பங்களையும் அழிப்பார் என்று எல்லா தர்மங்களிலும் கூறப்பட்டிருக்கிறது அவரவர்களுக்கும் பாவ புண்ணிய கணக்குகளுக்கேற்ப சொர்க்கம் நரகம் நிர்ணயிக்கப்படும் என்று அனைவருமே நினைத்துதான் அனைவருமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நாள் எப்போது வரும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நாளும் இப்போது வர வந்து கொண்டு நெருங்கிவிட்டது ஆனால் நமக்கெல்லாம் இறைவன் இப்போது ஞானத்தை கூறி அந்த நாளைப் பற்றி அனைத்தையுமே கூறிக்கொண்டிருக்கின்றார் ஓம் சாந்தி இந்த பாடலில் இனிமையிலும் இனிய ஸ்வீட் அதாவது இனிப்பான சில்ட்ரன் இனிப்பையிலும் இனிய செல்லமான குழந்தைகளே நாம் எல்லோரும் இறை தந்தைக்கு இப்போது இனிமையான குழந்தைகளாக நாம் ஆகிவிட்டோம் பாடல்களை கூட நாம் பக்தி மார்க்கத்திலே கேட்டிருக்கின்றோம் அறை கல்ப காலமாக எந்த நாயகனை நாம் நினைவு செய்தோமோ கடைசியில் அவரையே நாம் அடைந்து விட்டோம் நாம் இறைவனைத்தான் நினைத்து நினைத்து நாம் பக்தி மார்க்கத்தில் எண்ணற்ற முறைகளில் எண்ணற்ற பிறவிகளில் அறை கல்பமாக நாம் பக்தி செய்தோம் இறைவனை வணங்கினோம் அந்த இறைவனிடமே நாம் இப்போது உண்மையாக வந்துவிட்டோம் என்பதை குழந்தைகளிய நாம் இப்போது அறிந்து கொண்டோம் நாம் அரை கல்பமாக இந்த உலகத்தின் பாதி காலமாக பக்தி செய்கின்றோம் அதாவது இந்த உலகம் ஒரு கல்பம் என்பது ஐந்தாயிரம் வருட கால சக்கரம் பிறகு அந்த ஐந்தாயிர வருட காலச்சக்கரத்தில் சொர்க்கமாக இந்த பூமி இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களும் நரகமாக இப்போது இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களும் இருக்கின்றது அதில் இந்த நரகத்தில்தான் நாம் இறைவனை நினைத்து வழிபட்டு வந்தோம் நாம் இப்போது அதிலிருந்து விடுபட்டு நம்முடைய தூய்மையான சொர்க்கத்திற்கு செல்ல இருக்கின்றோம் நாம் அனைவருமே நாயகிகள் அதாவது சீதைகள் நாம் சீதைகளாகிய நாம் தான் இராவணனின் பிடியில் இருந்தோம் சிவராமனாகிய நம்முடைய இறைவன் நம்மை வந்து சீதையாகிய நம்மை காப்பாற்றி அழைத்து செல்ல வந்துவிட்டார் அவர் நாயகனாக இருக்கின்றார் என்பதையும் யாருமே அறியவில்லை இராவணன்தான் நம்மை முற்றிலும் கீழான புத்தியுடையவர்களாக ஆக்கிவிட்டான் என்று இப்போது இறைவன் நமக்கு தந்தையாக இருந்து நமக்கு இந்த ஞானத்தை கூறுகின்றார் குறிப்பாக பாரதவாசிகளை நீங்கள் தேவி தேவதைகளாக இருந்தீர்கள் என்பதையும் அனைவருமே மறந்துவிட்டார்கள் எனில் கீழான புத்தியல்லவா அனைவருமே இறைவனை விட்டார்களே இறைவன் எப்படி இருப்பார் என்பதையே தெரியாமல் இருக்கின்றார்கள் இறைவனே வந்து இந்த தர்மத்தை இப்போது தாபித்துக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் தர்மத்தையே மறந்து விடுவது இதுதான் கீழான புத்தியின் காரியமாகும் கீழான இப்ப நரகத்தின் சேற்றிலே இருக்கிறார்கள் இதை இப்பொழுது நாம் மட்டும் தந்தையின் மூலமாக அறிந்து கொண்டோம் பாரதவாசிகளாகிய நாம் சொர்க்கவாசிகளாகத்தான் இருந்தோம் இந்த பாரதம்தான் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் சொர்க்கமாக இருந்தது சிறிது காலம்தான் சொர்க்கமாக இருந்தது அதாவது முதல் தரமான சொர்க்கம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆண்டு காலமும் பிறகு இரண்டாம் தர சொர்க்கமாக ஆயிரத்தி ஐநூ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆண்டு காலமும் இப்படி இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் சக்தி அதாவது சக்தியுகம் திரேதாயுகம் என்று சொர்க்கமாக இருந்தது ராம அங்கே நடைபெற்றது அந்த காலகட்டத்தில் அளவற்ற சுகங்கள் இருந்தது சுகத்தை நினைவு செய்தால் நீர் சிரித்து போக வேண்டும் அந்த அளவிற்கு நாம் சுகமாக சுகபோகமாக சொர்க்கத்திலே வாழ்ந்தோம் சக்தியுகம் த்ரேதாயுகம் இவைகள் அனைத்தும் கடந்துவிட்டன இப்போது சக்தியுகத்தின் ஆயுள் எப்பழு எவ்வளவு என்பதை யாருமே இந்த உலகத்தில் அறிந்திருக்கவில்லை ஆனால் மனிதர்கள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று இவ்வாறு இருக்க முடியுமா நம்மை மாயை எவ்வளவு கீழான புத்தியுடையவர்களாக ஆக்கி வைத்திருக்கின்றது என்பதை தந்தை வந்து இப்போது நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் இந்த உலகில் யாரும் தன்னை கீழான புத்தி புத்தியை வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே துன்பப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் இந்த உலகத்தில் யாருமே தன்னை கீழான புத்தியுடையவர் என்று புரிந்து கொள்வது கிடையாது நாம் நேற்று கீழான புத்தியுடையவர்களாகத்தான் நாமும் இருந்தோம் என்பதை இப்போது நாம் அறிந்து கொண்டோம் இப்போது இந்த ஞானத்தின் மூலமாக நாம் புரிந்து கொண்டோம் இப்போது இறைவனான நம்முடைய பாபா அந்த அளவிற்கு நமக்கு புத்தியை கொடுத்து விட்டார் அதாவது இந்த உலகத்தை படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடையைப் பற்றிய ஞானத்தை நாம் இப்போது தந்தையின் மூலமாக அறிந்து கொண்டோம் நேற்று நாம் அறியாமல் தான் இருந்தோம் ஆனால் இப்போது தந்தையின் மூலமாக அனைத்தையுமே அறிந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அளவிற்கு அறிந்து கொண்டே நாம் செல்கின்றோம் அந்த அளவிற்கு நாம் மேற்சுழித்து மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் நாம் மீண்டும் நமது வசிப்பிடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டோம் உண்மையில் தந்தை நமக்கு சொர்க்கத்தின் ராஜ்யத்தை தான் கொடுத்திருந்தார் பிறகு அப்படிப்பட்ட சொர்க்க ராஜ்யத்தை தான் நாம் மறுபிறவி எடுத்து எடுத்து பிறகு கீழானதாக ஆக்கிவிட்டோம் அந்த சொர்க்கத்தை இழந்துவிட்டோம் இப்போது நாம் தூய்மையற்றவர்களாக ஆகியிருக்கின்றார்கள் பிறகு சக்தியுகத்தை தான் தூய்மையான உலகம் என்று நாம் கூற வேண்டும் ஆனால் இப்போது கூறுவது கிடையாது அது பாவன உலகமாகும் அது தூய்மையான உலகமாகும் ஆனால் இந்த நரகத்திலே ஹே பதீத பாவனனே ஏய் இறைவா எங்களை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிறாய் ஏன் எங்களை துன்பப்படுத்துகிறாய் என்றெல்லாம் மக்கள் அலறுகிறார்கள் வாருங்கள் எங்களை காப்பாற்றுவதற்கு என்று கூறுகிறார்கள் இந்த இராவண ராஜ்யத்திலே இந்த கலியுகத்திலே பாவனமாகவும் உயர்ந்தவர்களாகவும் யாருமே இருக்க முடியாது அனைத்து மனிதர்களுமே தூய்மையை இழந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் குழந்தைகளாக நாம் இப்போது எனில் உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும் அனைத்து உலக ஆத்மாக்களுமே இறைவனுடைய குழந்தைகள்தான் ஆனால் தந்தையினுடைய பேச்சை கேட்பதே இல்லை அறியாமையிலே இருக்கின்றார்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்கள் சக்தியை இழந்து கொண்டிருக்கின்றார்கள் குழந்தைகளாகிய நாம் இப்போது தந்தையை அறிந்து கொண்டோம் அதுவும் கிரமமாகத்தான் நாம் அனைவருமே இப்போது நம்பர் ஒன்னாக அனைவருமே படிப்பதில்லை நமக்குள்ளும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றது வரிசை கிரமங்கள் இருக்கின்றது சிலர் நம்பர் ஒன்னாக மிகவும் தூய்மையாக ஞானத்தை புரிந்து கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் ஒரு சிலர் நம்மில் தூய் அதாவது ஞானத்தை புரிந்து கொள்வதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றது அதிலே காலையிலே நாம் எழுந்து தனது மன மனதை கேட்க வேண்டும் அந்த அதிகாலையில்தான் நாம் நம்முடைய மனதை தூய்மையாக ஆக்க முடியும் அமிர்த வேலைதான் மிகவும் ஒரு நல்ல நேரமாகும் அதிகாலையில் அமிர்த வேலையில் அமர்ந்து இந்த சிந்தனைகளை நாம் செய்ய வேண்டும் பாபா நமக்கு பாபாவாகவும் இருக்கின்றார் நமக்கு ஆசிரியராகவும் இருக்கின்றார் ஓ இறை தந்தையே ஹே பரமபிதா என்று நாம் அழைக்கின்றோம் யாரை ஹே பகவான் என்று நினைவு செய்தோமோ அவர்தான் நமக்கு இப்போது கிடைத்திருக்கின்றார் என்பதை இப்போது குழந்தைகளாகிய நாம் தான் அறிந்து கொண்டோம் நாம் மீண்டும் எல்லையற்ற ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றோம் நாம் இப்போது சொர்க்கத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் அவர் இந்த லௌகீக தந்தை அதாவது இந்த பிரம்மாவின் உடலிலே பிரவேசம் செய்து நம்முடைய இறைவனான நம்முடைய தந்தை இவர் மூலமாகத்தான் நமக்கு எல்லையற்ற தந்தையாக இருக்கின்றார் நமக்கு லௌகீக தந்தையாகவும் அந்த எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கின்றோம் ஆக தந்தைக்கெல்லாம் தந்தையாக அதாவது பதிகளுக்கெல்லாம் பதியாக அவர் ஒருவரே இருக்கின்றார் அவரே நம்முடைய இறைவன் அவரே நமக்கு தந்தையாக வருந்திருக்கின்றார் இதை பாரதவாசிகள்தான் கூறுகின்றார்கள் ஏனெனில் நான் இப்போது தந்தைகளுக்கெல்லாம் தந்தையாகவும் பதிகளுக்கெல்லாம் பதியாகவும் ஆகின்றேன் இப்போது நான் உங்களுக்கு தந்தையாக இருக்கின்றேன் என்று நம்முடைய இறைவன் இப்போது கூறுகின்றார் நாம் குழந்தைகளாக ஆகிவிட்டோம் தந்தைக்கு பாபா பாபா என்று கூறிக்கொண்டே நாம் இருக்கின்றோம் இப்போது மீண்டும் நம்மை விஷ்ணுபுருக்கு நம்முடைய மாமியார் வீட்டிற்கு அழைத்துச் செல்கின்றார் இது நம்முடைய தந்தையின் வீடாகும் அதாவது மணமகளாக ஆகி நம்முடைய மணமகன் வீட்டிற்கு நாம் செல்ல வேண்டும் பிறகு மாமியார் வீட்டிற்கும் செல்ல வேண்டும் நாம் நன்றாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை குழந்தைகள் இப்போது அறிந்து கொண்டோம் நாம் தூய்மையை அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றோம் நாம் தூய்மையின் மூலமாக ஆத்மாவை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த உடல் அனைத்துமே அழியக்கூடியது ஆத்மாக்களாகிய நாம்தான் நம்முடைய குணத்தை இந்த உடலில் இருந்து கொண்டே நாம் தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் நாம் இப்போது நம்முடைய தாய் வீட்டிலே இருக்கின்றோம் அல்லவா நம்முடைய பாடம் இப்போது கற்பிக்கப்படுகின்றது நமக்கு ஞானம் கிடைத்து கொண்டிருக்கின்றது இந்த ஞானத்தின் மூலமாக நாம் நம்முடைய ஆத்மாவை அலங்கரித்து கொண்டு புதிய உலகத்திற்கு நாம் மகாராஜா மகாராணிகளாக ஆக இருக்கின்றோம் உலகத்தின் எஜமானர்களாக ஆவதற்காகவே தான் நாம் இங்கோது இங்கு இப்போது தந்தையிடம் ஞானத்தை கற்றுக்கொள்ள வந்திருக்கின்றோம் இந்த சக்தி யுகம் அதாவது இந்த பூமி சக்தி யுகமாக இருந்த பொழுது ஆகிய நாம் தான் இந்த சக்தி யுகத்திற்கு இந்த உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தோம் இப்போது நாம் இவ்வாறு இந்த பூமியில் உள்ளவர்கள் கூற மாட்டார்கள் நாம் இப்போது இந்த உலகத்திற்கு எஜமானர்களாக இருக்கின்றோம் பாரதத்திற்கு எஜமானர்களாக இருப்பவர்கள் கலியுகத்தில் என்பதை இப்போது நாம் அறிவின் அறிகின்றோம் அதாவது நாம் இப்போது சங்கம யுகத்தினவர்களாக ஆகிவிட்டோம் நாம் தந்தையுடைய ஞானத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் பிறகு நாம் சக்தி யுகத்திலே இந்த முழு உலகிற்கும் எஜமானர்களாக ஆகப் போகின்றோம் இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய நம்முடைய புத்தியிலே வரவேண்டும் உலக ராஜ்யம் கொடுக்கக்கூடியவர் நம்முடைய இறைவன் இப்போது வந்துவிட்டார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் இப்போது சங்கம யுகத்தில் அவரே வந்திருக்கின்றார் ஞானத்தையும் நமக்கு கொடுக்கும் வள்ளலாக இருக்கின்றார் நம்முடைய வள்ளல் ஒரே ஒரு தந்தையாவார் தந்தையை தவிர எந்த மனிதனையும் மனிதனாலும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது ஞானம் கொடுக்கும் வள்ளல் என்று யாரையும் கூட முடியாது ஏனென்றால் தந்தையிடத்தில்தான் அப்படிப்பட்ட தூய்மையான ஞானங்கள் கடலாக இருக்கின்றது அதாவது இந்த இதன் மூலம்தாகத்தான் நாம் முழு உலகத்திற்கும் தூய்மை ஏற்பட்டு விடுகின்றது தந்தை மூலமாகத்தான் இந்த உலகம் இப்போது தூய்மைப்படுத்தப்படுகின்றது தத்துவங்கள் மற்றும் அனைவருக்கும் சத்கதி ஏற்பட்டு விடுகிறது மனிதர்களிடத்தில் சத்கதிக்கான ஞானமே கிடையாது இந்த நேரத்தில் தத்துவங்களின் கூடவே முழு உலகமும் தூய்மையற்றதாக தமோ பிரதானமாக இருக்கின்றது இதில் இருக்கக்கூடியவர்களும் அனைத்து மனிதர்களுமே தமோ பிரதானமாக தூய்மையை இழந்துதான் இருக்கின்றார்கள் இப்போது புது உலகம் என்றால் அது சக்தியுகமாகும் அதில் வசிக்கக்கூடியவர்களும் தேவி தேவதைகளாக இருந்தார்கள் அப்படி இருந்தவர்கள்தான் பிறகு ராவணனின் வெற்றியடைந்து விட்டான் ராவணன் நம்மை தோற்கடித்து ராவண ராஜ்யமாக மாற்றிவிட்டான் அதாவது ராமாயணத்திலே ராவன் மூன்று உலகத்தையும் வென்றதாக காட்டியிருப்பார்கள் அதாவது தேவி தேவதைகளாக இருந்த நம்மை தூய்மையை இழக்க வைத்து ராவணன் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த ராவண ராஜ்ய தான் நாம் இப்போது ராமராகிய நம்முடைய தந்தை நம்மை மீட்டு செல்ல வந்திருக்கின்றார் நாம் பாப்தாதாவிடம் இப்போது சென்று கொண்டிருக்கின்றோம் என்று நம்முடைய பாப்தாதாவிடம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று குழந்தைகளாகிய நாம் இப்போது கூறுகின்றோம் தந்தைதான் நமக்கு இந்த பிரம்மாவின் மூலமாக நமக்கு சொர்க்க ராஜ்யத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் வேறு என்ன கொடுப்பார் குழந்தைகளாகிய நம்முடைய புத்தியிலே இது வர வேண்டுமல்லவா ஆனாலும் மாயை நம்மை மறக்க வைத்து விடுகிறது இந்த கழிவுகளத்திலே நிலையான மகிழ்ச்சி நமக்கு இருக்க இந்த மாயை விடுவது கிடையாது யாரெல்லாம் நல்ல முறையில் படித்து கற்கின்றார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவியையும் அடைவார்கள் ஒரே வினாடியில் இந்த உலகம் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டிருக்கின்றது புரிந்து கொள்வதே யாரும் இல்லை ஒரே ஒரு முறைதான் அனைத்து உலக ஆத்மாக்களுக்கும் தந்தையானவர் நம்முடைய ஒரே இறைவன் ஆவார் ஆனால் இந்த உலகத்தில் எண்ணற்ற தர்மங்களையும் எண்ணற்ற வழிமுறைகளையும் வகுத்து கொண்டு நாங்கள்தான் சொர்க்கத்திற்கு செல்வோம் நாங்கள்தான் தூய்மையாக இருக்கின்றோம் நாங்கள் கடைபிடிக்கும் வழிதான் தூய்மையானது என்று அனைத்து தர்மத்திலுமே கூறிக்கொள்கிறார்கள் ஆனால் இறைவன் கூறுவது நீங்கள் அனைவருமே என்னுடைய குழந்தைகள்தான் யாரெல்லாம் தூய்மையாக இருக்கின்றீர்களோ யாரெல்லாம் இறைவனுடைய ஞானத்தை கேட்டு தூய்மையாகின்றீர்களோ அவர்கள்தான் தூய்மையாக மீண்டும் பாரதத்தில் தூய்மையாக ராஜா ராஜாராணிக்களாக பிறக்க முடியும் என்று தந்தையே கூறுகின்றார் ஆனால் அனைவரும் இப்போது இறைவனை சந்தித்துவிட முடியாது ஏனென்றால் அனைவரும் தூய்மையை இழந்திருக்கின்றார்கள் தூய்மையை கற்றுக்கொள்வதற்கு யாருமே விரும்புவதில்லை தந்தையே இப்போது கற்பிப்பதற்காக வந்திருக்கின்றார் நாம் அனைவருமே இப்போது தந்தையிடம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அதாவது கீதா பாடசாலை என்று கூறப்படுகிறது நாம் எல்லோரும் ராஜயோகம் கற்றிக்கொண்டிருக்கின்றோம் அல்லவா ராஜாவாக ஆகுவதற்காகத்தான் இந்த ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் கீதா சாலையிலே இப்போது நமக்கு ஞானத்தை கீதையாக கொ கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த வார்த்தையையும் பொதுவானதாகும் கிருஷ்ணர்தான் கீதையை கூறினார் என்று அனைவரும் கூறுகின்றார்கள் அப்படிப்பட்ட கிருஷ்ணரே இறைவனிடம்தான் ஞானத்தை கேட்டு தூய்மையாகி அனைவருக்கும் இப்போது கற்பித்து கொண்டிருக்கின்றார் அவர்தான் பிறகு கிருஷ்ணராக பிறக்கின்றார் இது எல்லாம் பல பிறவிகளின் ரகசியம் அதை இறைவன்தான் நமக்கு இப்போது கூறுகின்றார் இப்போது இது கிருஷ்ணரின் பாடசாலை கிடையாது கிருஷ்ணரின் ஆத்மா இப்போது வேறு உடலிலிருந்து இப்போது நமக்கு படித்து கொண் படித்து கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றது யுகத்தில் யாராவது கீழா கீதா பாடசாலை படிப்பார்களா என்ன அங்கு கிருஷ்ணருடைய விஷ்ணு ராஜ்யம் நடக்கின்றது அது விஷ்ணுபுரியாகும் அதாவது கிருஷ்ணரும் ராதையும் சேர்ந்து லக்ஷ்மி நாராயணராக ஆகி விஷ்ணுவாக அவதாரம் எடுத்து அதை அந்த சொர்க்கத்தை நடத்தி கொண்டிருப்பார்கள் கற்பிப்பார்களா என்ன அங்கு கிருஷ்ணர் இருப்பது சக்தி யுகத்தில் அவர்தான் பிறகு எண்பத்தி நான்கு பிறவிகளையும் எடுக்கின்றார் இந்த கடைசி பிறவியில் அவர்தான் பிரம்மாவாக பிறவி எடுத்து நமக்கு இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்றார் அதனால் நாம் கிருஷ்ணருடைய பெயரை வைத்துவிட்டோம் ஆனால் கிருஷ்ணருடைய ஆத்மாதான் கிருஷ்ணர் என்ற உடலிலே இருந்தது அதே ஆத்மாதான் இப்போது பிரம்மாவின் உடலில் இருந்து கொண்டு நமக்கு இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்றது ஆனால் நமக்கு கற்றுக் கொடுப்பது கிருஷ்ணர் என்ற உடலில் இருந்தவர் ஆத்மா இல்லை கிருஷ்ணராக நடித்த அந்த ஆத்மாதான் இப்போது எண்பத்தி நான்கு பிறவிகளுக்கு இறுதியாக பிரம்மா என்ற உடலிலே இருந்து நமக்கு இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்றார் ஒரே ஒரு சரீரம் மற்றும் சரீரம் போன்று இருக்க முடியாது நாடகப்படி ஒவ்வொரு ஆத்மாவிலும் எண்பத்தி நான்கு பிறவிகளின் பாகம் நதி பதிவாகி இருக்கின்றது ஒரு வினாடி போன்று மற்றொரு வினாடி இருக்க முடியாது இந்த ஐந்தாயிரம் ஆண்டிற்கான பாகம் நாம் இப்போது நடித்து கொண்டிருக்கின்றோம் ஒரு வினாடிக்கான பாகம் போன்று அடுத்த வினாடி நடிக்க முடியாது அது கடந்துவிட்டால் கடந்ததுதான் மீண்டும் அடுத்த கல்பத்தில்தான் அதே மாதிரி வரும் எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் இது நாடகம் அல்லவா அதே பாகம் திரும்பவும் அடுத்த கல்பத்தில் தான் நடக்க இருக்கின்றது நாமும் வந்து நடிக்க இருக்கின்றோம் மற்றபடி அந்த சாத்திரங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையதாகும் அரை கல்பமாக நாம் பக்தியை செய்து வந்தோம் பிறகு இறைவன்தான் வந்து நமக்கு முக்தியை கொடுக்கின்றார் ஐந்தாயிரம் ஆண்டிற்கு முன்பு ராஜ்யம் செய்து கொண்டிருந்தோம் என்பதை நமக்கு இறைவன் ஞாபகப்படுத்தி விட்டார் நாம் சத்தியுகத்திலே இருந்தோம் அங்கு துக்கத்தின் பெயர் அடையாளமே இருப்பதில்லை இப்போது இந்த கலியுகத்திலே எங்கு பார்த்தாலும் துக்கமாக இருக்கின்றது இதுதான் துக்கதாமம் என்று கூறப்படுகின்றது அதாவது நம்முடைய சொந்த வீடான இறைவனுடைய அமைதியான வீடுதான் சாந்தி தாமம் அங்கு அமைதிதான் இருக்கும் பிறகு சாந்தி தாமத்திலிருந்து நாம் சுகதாமத்திற்கு சொர்க்கத்திற்கு வருகின்றோம் சுகத்தை அனுபவிக்கின்றோம் பிறகு அப்படி இருந்த சுகதாமத்தை நாம் துக்கதாமமாக ஆக்கிவிட்டோம் நாம் தான் பாரதவாசிகளுக்கு சுகதாமத்திற்கான வழியை கூறுகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார் நாம் கல்பத்திற்கு அதாவது கல்பத்திற்கு ஒரு முறைதான் இறைவன் வரவேண்டியிருக்கின்றது பல முறை வந்திருக்கின்றேன் வந்து கொண்டே இருப்பேன் இதற்கு முடிவே கிடையாது அதாவது கல்பகல்பமாக இந்த கல்பத்தின் இறுதியிலே இறைவன் வந்து வந்து நம்மை தூய்மையாக்கிவிட்டு செல்வார் பிறகு நாம் பிறகு பழையப்படி தூய்மையை இழந்து விடுகின்றோம் இப்படி கல்ப கல்பமாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இப்போது எண்பத்தி நான்கு பிறவி சக்கரத்தின் நினைவு நமக்கு வந்துவிட்டது தந்தைதான் படைப்பவர் என்று கூறப்படுகின்றனர் நாடகத்தை படைக்கின்றார் என்பது கிடையாது படைப்பவர் என்றால் இந்த நேரத்தில் வந்து சக்தி அதாவது நம்மை தூய்மையாக்குகின்றார் சக்தி யார் ராஜ்யம் செய்து பிறகு இழந்தார்களோ அவர்களேதான் மீண்டும் சக்தி பிறவி எடுப்பார்கள் அவர்களுக்குத்தான் இந்த ஞானம் கற்பிக்கின்றார் தந்தை குழந்தைகளை தத்தெடுத்து கொண்டிருக்கின்றார் நாம் எனது குழந்தைகள் அல்லவா என்று கூறுகின்றார் நமக்குத்தான் சாது சந்நியாசிகளுக்கு படிப்பு கற்பிப்பது கிடையாது அதாவது நமக்குத்தான் ஞானத்தை கற்பிக்கின்றார் அவர் எந்த சாமியார்களுக்கும் கற்பிப்பது கிடையாது கற்பிப்பவர் ஒரே ஒரு தந்தையாவார் அவரைதான் நாம் அனைவரும் நினைவு செய்து கொண்டிருக்கின்றோம் யாரை நினைவு செய்கிறார்களோ அவர் கண்டிப்பாக ஒரு நாள் வருவாரல்லவா ஏன் நினைவு செய்கிறோம் என்பது கூட யாருக்குமே புரியவில்லை ஆக நம்மை தூய்மையாக்கக்கூடியவர் கூடியவர் அவசியம் வருகின்றார் மீண்டும் வாருங்கள் என்று கிறிஸ்துவர் ஒருபொழுதும் கூறமாட்டார்கள் ஐக்கியமாக்கிவிட்டதாக அவர்கள் நினைக்கின்றார்கள் மீண்டும் வருவதற்கான விஷயமே கிடையாது நினைவு செய்வதே இந்த தூய்மையான நம்முடைய இறைவனைத்தான் ஆத்மாக்களாகிய நமக்கு மீண்டும் ஆஸ்தி கொடுக்க தந்தைதான் வந்திருக்கின்றார் என்ற நினைவு நமக்கு இப்போது வந்துவிட்டது நாம் தான் இங்கு தந்தையிடம் வந்திருக்கின்றோம் இந்த புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட நம் தந்தை மீண்டும் தகுந்த நேரத்தில் ராஜயோகத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் ரஜோகுணத்திலிருந்து நாம் சதோகுணமாக சதோகுணத்திலிருந்து தமோகுணமாக மாறினோம் இப்போது மீண்டும் நாம் சதோகுணத்திற்கு தூய்மையாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் நாம் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்களாக இப்போது ஆகிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை குழந்தைகளாகிய நாம் இப்போது அறிந்து கொண்டோம் ஒரே ஒரு தந்தைதான் குழந்தைகளாகிய நமக்கு கற்பித்துக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் நம்மையெல்லாம் எஜமானர்களாக ஆக்குகின்றார் சுயம் இறைவன் எப்போதுமே எஜமானர்களாக எஜமானாக ஆவதில்லை அவர் ராஜாவாக பிறவி எடுப்பதில்லை அவர் பிறவிக்கு அப்பாற்பட்டிருக்கின்றார் துன்பத்திற்கு அப்பாற்பட்டிருக்கின்றார் நம்மை போல உடலெடுத்து எடுத்து நடிக்க வருவதே இல்லை நமக்கு ஞானத்தை தான் கற்பித்துக் கொடுக்கின்றார் சுயநலமில்லாமல் சேவை செய்கிறார் நம்முடைய தந்தை நாமும் சுயமில் சுயநலமில்லாமல் சேவை செய்ய வேண்டும் நம் மனிதர்களாக இப்போது இருக்கின்றோம் நாம் தூய்மையாக கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவ்வாறு தூய்மையாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட சமஸ்காரங்களை நாம் எடுத்து செல்கின்றோம் நாம் இறக்கும்போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கின்றதோ அவ்வாறை அடுத்த பிறவி எடுக்கின்றார்கள் இந்த காரியத்தின் பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நாம் இப்போது சந்நியாசிகளுக்கும் மறுபிறவி குடும்பஸ்தார்களுக்கும் எடுத்து பிறகு சமஸ்காரத்தின்படி சன்னியாசி தர்மத்திற்கு சென்று விடுவார்கள் யுத்தம் செய்பவர்களுக்கான உதாரணம் பாபா இப்போது கொடுக்கின்றார் யார் யுத்த மைதானத்தில் இறப்பார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று கீதையிலே எழுதப்பட்டிருப்பதாக கூறுகின்றார் ஆனால் சொர்க்கத்திற்கான நேரம் இருக்கின்றதல்லவா சொர்க்கத்திற்கு லட்சம் ஆண்டுகள் ஆயுள் என்று கூறிவிட்டார்கள் தந்தை என்ன புரிய வைக்கின்றார் என்பதை இப்போது நாம் அறிந்து கொண்டோம் கீதையில் என்னவெல்லாம் எழுதி வைத்திருக்கின்றார்களோ பகவானின் மகா நான் சர்வ வியாபி என்று அவர்கள் கூறிவிட்டார்கள் ஆனால் இறைவன் இப்போது அனைத்து உண்மையையும் நமக்கு கூறிவிட்டார் அதாவது இறைவன் எங்கும் இருக்கின்றார் நாய் பூனை அனைத்திலும் இறைவன் இருப்பதாக கூறிவிட்டார்கள் தந்தையே இப்போது கேட்கின்றார் என்னை ஞானக்கடல் என்று கூறுகின்றீர்கள் பிறகு ஏன் என்னை அனைத்து இடத்திலும் இருக்கிறேன் என்று கூறிவிட்டீர்களே இப்பா இவ்வாறு கூறுவது கூட நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது எவ்வளவு பொய்யை நீங்கள் கூறுகின்றீர்கள் யாரிடத்திலுமே ஞானம் கிடையாது சன்னியாசி போன்றவர்களுக்கு எவ்வளவு மரியாதை செய்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் தூய்மையாக இருக்கின்றார்கள் சத்தியுகத்தில் எந்த குருமார்களுமே இருக்க மாட்டார்கள் இங்கு மனைவியிடம் கூறுகின்றனர் உனது கணவன்தான் குருவாக ஈஸ்வரனாக இருக்கின்றார் வேறு எந்த குருவிடமும் செல்லக்கூடாது இப்பொழுது பக்தி சதோ இருந்ததோ அப்பொழுது இவ்வாறு புரிய வைக்கப்பட்டன சக்தியுகத்தில் குருமார்கள் கிடையாது பக்தியின் ஆரம்பத்திலும் குருமார்கள் கிடையாது கணவனை கணவன்தான் அனைத்துமாக இருந்தார் எந்த குருமார்களும் கிடையாது இவ்விஷயங்கள் அனைத்தையும் இப்போது நாம் புரிந்து கொள்கின்றோம் சில மனிதர்கள் பிரம்மா குமார் குமாரி என்று பெயர் கேட்டதும் பயந்து விடுகிறார்கள் அதாவது ஏனெனில் இவர்கள் சகோதர சகோதரிகளாக ஆகிவிடுகிறார்களே பிரம்ம குமாரிகள் என்றால் ஆத்மாக்களுடைய உலகமாக இருக்கின்றது நாம் எல்லோருமே தான் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக ஆவது மிகவும் நல்லதல்லவா பிரம்மகுமாரிகள் தான் இந்த சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைகின்றார்கள் இப்போது நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம் நாம் பிறகு பிரம்மகுமார் குமாரிகளாக ஆகிவிட்டோம் நாம் சகோதர சகோதரிகள் என்று இருவரும் கூறிக்கொள்கின்றோம் சரீர உணர்வு இந்த உடல் விகாரங்களில் நமக்கு துர்நாற்றம் நீங்கிவிட்டது நாம் ஒரு தந்தையின் குழந்தைகளாக சகோதர சகோதரிகளாக இருக்கின்றோம் நாம் எப்படி தூய்மையற்ற விகாரத்தில் செல்ல முடியும் இது மகா பாவமாகும் இவ்வாறு தூய்மையாக இருப்பதற்கான யுக்தி நாடகத்தில் இருக்கின்றது சன்னியாசிகளுடையது துறவர மார்க்கமாகும் ஆனால் நாம் இல்லற மார்க்கத்தை சார்ந்தவர்கள் இப்போது நாம் இந்த சீச்சி உலகத்தின் சடங்குகளை விட்டுவிட்டு இந்த உலகையே மறந்துவிட வேண்டும் நாம் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் பிறகு இந்த ராவணனின் பழைய உலகமான இந்த சீச்சி உலகத்தை நாம் மறந்துவிட வேண்டும் இதையும் நமக்கு பாபா இப்போது புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் நாம் தான் இந்த எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுத்து நடித்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் இப்போது ஏற்றுக்கொண்டோம் சிலர் இந்த ஞானத்தை கேட்கின்றார்கள் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்திருக்கிறீர்கள் என்ற நல்ல விஷயத்தை தானே நாம் கூறுகின்றோம் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்திருக்கவில்லை என்றால் நீங்கள் நிலைத்திருக்க மாட்டீர்கள் இவர் தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது சொர்க்கத்திற்கு வர முடியாது யாரெல்லாம் இதை புரிந்து கொள்ள முடியவில்லையோ அவர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு வருவது கிடையாது பிரஜைகளிலும் குறைந்த பதவி இருக்கின்றதல்லவா இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களிலும் கிடையாது பகவான் வந்துதான் இந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை ஆக்கி கொண்டிருக்கின்றார் கிருஷ்ணர்தான் வைகுண்டத்திற்கு எஜமானர்களாக இருந்தார் தந்தை தான் ஸ்தாபனை செய்கின்றார் தந்தைதான் கீதையை கற்றுக் கொடுத்தார் அதன் மூலமாகத்தான் இந்த பதவியையும் அடைந்திருக்கின்றோம் பிறகு படிப்பது கற்பிக்க வேண்டியது அவசியம் கிடையாது நாம் இப்போது படித்துவிட்டு பதவியடைந்து விடுகின்றோம் பிறகு கீதை ஞானம் நாம் சக்தி யுகத்திலே படிப்பது கிடையாது ஞானத்தின் மூலமாக சக்தி கிடைத்துவிட்டது எந்த அளவு நாம் முயற்சி செய்கின்றோமோ அந்த அளவு உயர்ந்த பதவியையும் நாம் அடைகின்றோம் கல்பத்திற்கு முன்னால் நாம் எவ்வளவு முயற்சி செய்தோமோ அதைத்தான் இப்போது நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும் ஆசிரியரையும் பார்க்க வேண்டும் இவர் நமக்கு இப்போது ஞானத்தை கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் நான் இவரைவிட புத்திசாலியாக ஆக வேண்டும் அதிக இடைவெளி இருக்கின்றது உயர்ந்ததிலும் உயர்ந்த நிலையை நாம் அடைவதற்கு இப்போது முயற்சி செய்ய வேண்டும் மூல விஷயமே நாம் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையான நிலையை அடைவதாகும் இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நாம் இப்போது இல்லற மார்க்கத்திலே இருக்க வேண்டும் நம்முடைய தந்தையை இறைவனை நினைவு செய்ய வேண்டும் நாம் தூய்மையாக வேண்டும் இங்கு அனைத்துமே தூய்மையாக இருக்க வேண்டும் இங்கு துக்கம்தான் இந்த பழைய உலகத்தில் இருக்கின்றது சுகத்தின் ராஜ்யம் எப்பொழுது இருந்தது என்பது இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது ஹே பகவான் ஹே ராம் இந்த துக்கம் ஏன் எங்களுக்கு கொடுத்தீர்கள் என்று துக்கத்தின் பொழுது அந்த மனிதர்கள் கூறுகின்றார்கள் பகவானை யாரு பகவான் யாருக்குமே துக்கம் கொடுப்பது கிடையாது அவர் தூய்மையை கற்றுக் கொடுத்து தூய்மையை கற்றுக் கொடுத்து சுகத்தை தான் கொடுக்கின்றார் நாம் தான் அப்படிப்பட்ட தூய்மையான உலகத்தை இராவணனின் துக்கதாமமாக ஆக்கிவிட்டோம் நமது ராஜ்யத்தில் வேறு எந்த தர்மமும் கிடையாது ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம்தான் அப்போது இருந்தது இப்போது நாம் இதை அனைத்தையும் அறிந்து கொண்டோம் பிறகு நாம் தான் மற்ற தர்மங்களுக்கு வருகின்றோம் நாம் தான் வேண்டுமென்றாலும் செல்லுங்கள் படிப்பை கூடவே வைத்து கொள்ளுங்கள் மண்மனாபவை என்ற லட்சியம் கிடைத்துவிட்டது நமக்கு தந்தையை நாம் நினைவு செய்ய வேண்டும் தந்தையிடமிருந்து நாம் சொர்க்க ஆஸ்திகளை அடைந்து கொண்டிருக்கின்றோம் இதை கூட நினைவு செய்ய முடியாதா என்ன இந்த நினைவு உறுதியாக நம்முடைய மனதிலே இருக்க வேண்டும் பிறகு கடைசி நிலையில் நல்ல நிலையாக ஆகிவிடும் நாம் இறப்பதற்கு இந்த உடலை விட்டு செல்வதற்கு துடிக்க மாட்டோம் நாம் குசி குசியாக மகிழ்ச்சியாக இந்த உடலை விட்டு நாம் நம்முடைய சொந்த வீடான நம்முடைய அமைதி தாமத்திற்கு சென்று பிறகு இந்த உலகம் தூய்மைப்படுத்தப்பட்டு பிறகு சக்தியுகமாக தோன்றும் அப்போது தூய்மையான ஆத்மாக்கள் மட்டும்தான் இந்த பூமியிலே பிறவி எடுக்கும் பிறகு இந்த பூமி படிப்படியாக தூய்மை இழக்கும் அந்தந்த குணத்திற்கேற்ப ஆத்மாக்கள் இந்த உலகத்தில் இப்போது நடித்து வருவார்கள் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான வெகுகாலம் கழித்து தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு நம்முடைய தாயும் தந்தையுமாகிய நம்முடைய இறைவன் பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளான நமக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரங்களை கூறிக்கொள்கின்றார் நாமும் நம்முடைய அன்பு தந்தையான இறைவனான நம்முடைய பாப்தாதாவிற்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் இப்போது தாரணைகளுடைய முக்கிய அம்சங்களை நாம் கேட்போம் முதலாவதாக நாம் அனைவருமே அதிகாலையிலே அமிர்த வேலையிலே எழுந்து நாம் சிந்தனை செய்ய வேண்டும் பாபா எனக்கு தந்தையாகவும் இருக்கின்றார் நமக்கு ஆசிரியராகவும் இருக்கின்றார் என்னை ஞான ரத்தினங்களினால் நமக்கு அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றார் என்று நாம் நினைத்து ஞானத்தை தாரணை செய்ய வேண்டும் இப்போது பாபாவே வந்திருக்கின்றார் அவர் நமக்கு தந்தைக்கெல்லாம் தந்தையானவர் நம்முடைய பதிகளுக்கெல்லாம் பதியானவர் இப்படிப்பட்ட சிந்தனையை செய்து நாம் அளவற்ற மகிழ்ச்சியின் குசியின் அனுபவம் செய்ய வேண்டும் இரண்டாவதாக ஒவ்வொருவரின் முயற்சியையும் சாட்சியாக இருந்து நாம் பார்க்க வேண்டும் உயர்ந்த பதவியடைவதற்கு இடைவெளி இருக்கின்றது ஆகையால் நாம் இந்த தூய்மையற்ற தமோ பிரதான குணத்திலிருந்து தூய்மையான சதோ பிரதானமாக நாம் ஆக வேண்டும் வரதானம் இந்த சங்கம யுகத்தில் கைமேல் பலன் மூலமாக சக்திசாலி ஆகக்கூடிய சதா சக்திசாலி ஆத்மாக்களாக நாம் ஆக வேண்டும் என்று வரதானத்தை இறைவன் கொடுக்கின்றார் இந்த சங்கம யுகத்தில் எந்த ஆத்மாக்கள் எல்லையற்ற சேவைக்கு நிமித்தமாகி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நிமித்தமாவதன் கைமேல் பலன் கிடைக்கின்றது கைமேல் பலன் கிடைக்கின்றது சக்தியாக பிராப்தியாகின்றது இந்த கைமேல் பலன்தான் உயர்ந்த சிரேஷ்ட யுகத்திற்கான பலமாகும் ஞான பழமாகும் அப்படிப்பட்ட பலத்தை உண்ணக்கூடிய சக்திசாலி ஆத்மாக்களாக நாம் ஆக வேண்டும் இந்த பிரச்சினை மீதும் எளிதாக வெற்றியடைந்து விடுகின்றோம் அவர் நமக்கு பாபாவுடன் இருக்கக்கூடிய காரணத்தினால் வீணானவைகளிருந்து எளிதாக நாம் விடுபட்டு விடுகின்றோம் விஷமுள்ள பாம்பை போன்று சூழ்நிலைகள் மீதும் நாம் வென்று பாம்பை நமக்கு அடிமையாக்கி விடுகின்றோம் அவர்களுக்கு வெற்றி ஏற்பட்டு விடுகிறது எனவே நினைவு சின்னத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் பாம்பின் மீது தலை மீது நடமா நடனமாடிக்கொண்டிருக்கிறதாக காட்டப்பட்டிருக்கின்றது நாம் இந்த விகார பாம்பை அடக்கி ஆள வேண்டும் ஸ்லோகன் பாஸ் வித் ஆனர் அதாவது இந்த தேர்விலே நாம் பாஸ் ஆக வேண்டும் பாஸ் ஆனர் ஆகி நடந்து முடிந்ததை கடந்து செல்லுங்கள் மேலும் எப்போதும் பாபாவுடன் இருங்கள் ஓம் சாந்தி